ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டைம். ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரெண்டிங் டைமில் அன்றைக்கி என்னென்ன விஷயம்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அதுபோல் இன்றைக்கி என்ன விஷயம்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு அப்படிங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2.0 படத்தை வந்து நம்ம சிம்பு சார் பார்த்துருக்காரு. பட் ஆனால் இவர் சென்னையில் இல்லை, பொள்ளாச்சியில் தான் இருக்கார். ஸோ அதனால் பொள்ளாச்சியில் உள்ள பிரபல திரையரங்களை நம்ம எஸ்டிஆர் 2.0 படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சங்கர் சார் ஒரு ஜீனியஸ், 2.0 படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் சும்மா கலக்கி பின்னி எடுத்திருக்காரு அப்படி இப்படின்னு நம்ம எஸ்டிஆர் ரொம்பவே பாராட்டியிருக்காரு. மேலும் என்ன விஷயம்னா, இந்த படம் வந்து வியாழக்கிழமை அதாவது நவம்பர் 29 ரிலீஸ் ஆச்சு. இந்த 2.0 படம் வந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே மட்டும் 100 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வர 3 நாட்கள்லையும் 300 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கான். ஸோ அதனால் இந்த படம் வந்து 4 நாளில் 400 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் மட்டும் இந்த படம் 10 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கான். இந்த 2.0 படம் வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய வசூல் சாதனை செஞ்சுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா, நம்ம கமல் சாரும் சங்கர் சாரும் 1996 காம்பினேஷனில் வந்த இந்தியன் ரொம்பவே பெரிய வெற்றியை கொடுத்துச்சு, மக்களிடையே பெரிய வரவேற்பையும் பிடிச்சி. அந்த இந்தியன் படத்தோட பாகம் 2 அதாவது இந்தியன் பார்ட் 2 படம் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது நம்ம சங்கர் சார் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல் கமல் சாரும் அதே கமல் சார் தான் நடிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் யாரா அப்படின்னு பெரிய பெரிய கேள்வினா வந்துச்சு. ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்க போகிறாங்களா, இல்லை வேறு யாராவது புதுசாக யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தில் ஹீரோயின் காஜல் அகர்வால் தான் நடிக்க போகிறாங்களாம். அது அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாங்க. ஸோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அதனால் சங்கர் சார் வந்து இதை கொஞ்சம் ரொம்பவே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவங்க வந்து ஒரு கவச்சம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஆடியோ லஞ்சை தான் இவங்க உளையிட்டாங்க எல்லார் மத்தியிலையும். ஸோ அதனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்தியன் 2 படத்தோட ஹீரோயின் வந்து காஜல் அகர்வால் தான். அடுத்த நியூஸ் என்னன்னா, நம்ம தலையோட விசுவாசம் படத்தோட மோஷன் போஸ்ட்டு போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பிடிச்சி, ஆனால் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணவே இல்லை. இந்த படத்தோட அப்டேட்டும் ஒன்றுமே வரல. ஸோ தலை ரசிகர் எல்லாமே ரொம்பவே சோகத்தில் இருந்தாங்க. டக்குன்னு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இந்த படத்தோட மோஷன் போஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்கும் இந்தியாவிலே ரிலீஸ் ஆன மோஷன் போஸ்ட்லேயே ரொம்பவே சூப்பரான மோஷன் போஸ்டர்னால் அது இந்த மோஷன் போஸ்டர் தான். அதில் நம்ம தலை அஜித் 2 ரோலில் வருவார். ஃபஸ்ட்டு வர தலை எங்காவும், அடுத்து வர தலை சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லையும் கலக்குவார். ஸோ அந்த மோஷன் போஸ்ட் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் எப்படா டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்லாம் ரொம்ப காத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, விஸ்வாசம் படத்தோட டீசர் இன்னும் 2 வாரத்தில் ரிலீஸ் ஆக போதான். அது என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் ஆனால் டீசரோட பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கான், எடிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இன்னும் 2 வாரத்தில் கன்ஃபார்மாக இந்த படத்தோட டீசர் வரப்போகுது. ஸோ தலைவரிகள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெறித்தனமாக. ஏற்கனவே மோஷன் போஸ்ட்டு செம்ம கலக்கலாக இருந்துச்சு, அதே போல் இந்த டீசரும் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த படமும் ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படி தான். ஏன்னா சிவா காம்பினேஷனில் வர படமே எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக அப்புறம் மாஸாக ஒரு ஆக்ஷனோடு இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த படம் பார்க்கும்போது வீரம் படம் தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த படமும் விஸ்வாசமும் வீரம் படம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரேஷன் இருக்குது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பண்ணுங்க, இப்போ நான் எப்படி சப்போர்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.